நம்ம நினைக்கிறோம் பணம் சொத்து, சொத்துக்களின் ஆனது. இந்த மழை வெள்ளத்தால் புரட்டி போட்டதல்லவா? கொரோனா டயத்தில் என்ன சார் பண்ணோம்? தந்தையை இழந்தோம், தாயை இழந்தோம், பிள்ளைகளை இழந்தோம், பணம் கட்டுக்கட்டாக வைத்திருந்த என்ன சாதித்தோம்? சொத்துக்களை வைத்திருந்த என்ன சாதித்தோம்? மனிதன் நிம்மதியாக வாழ, உறவோடு வாழ, பண்பாட்டோடு வாழ, சொத்துக்களை விட சொந்தங்கள் தான் வாழ்க்கையில் நம்மை வாழ வைக்கும். தயவு செய்து மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்துக்களை விட சொந்த பந்தங்களே என்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி உங்களிடம் நிறைவு செய்கிறேன். சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். நீ பணம் வேணாம் பணம் வேணாம் சொந்தம் தான் சொந்தம் தான்ங்கிறிய. காலையில் எந்திரிச்சோன்னா 10 ரூபாய்க்கு ஒரு பல்பொடி வாங்கி பல்லு வளர்க்காம போனால் உன் மூஞ்சில் எவனா முழிக்க முடியுமா? நீ 50 ரூபாய்க்கு பவுடர் வாங்கி அப்பிக்கிட்டு வந்திருக்கிய, எதுக்கு வந்த? காசு தானே பேசுது. நேச்சுரல் பியூட்டி, இந்த பாட்டில் தண்ணியை மூஞ்சியை கழுவிட்டு வா, அவ்வளவும் பாட்டி கணக்காக தெரியும். எல்லாம் பணம் தாயா வாழ்க்கை? பணம் தானே ஒரு மனுஷனை தீர்மானிக்குது. இந்த ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது, கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது, இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது, பணப்பை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. தெரிஞ்சுக்கங்க, பணம் தாங்க வாழ்க்கை. சொத்து இருந்தால் தானே மதிக்கிறான். இதே சொந்த கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும், பணம் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க சொந்தம்னு சொல்ல மாட்டான். இதே பணம் காசு உள்ள கோடீஸ்வரனாக இருக்கட்டும், தூரத்து சொந்தமாக இருந்தால் கூட, எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா மையன், எங்கள் ஐத்த மையன், எங்கள் மாமா மச்சாம்மா, இதே கூட பிறந்த அண்ணன் பணம் இல்லாமல் இருக்கட்டும், இவர் யார் தெரியுமா? எங்கள் அப்பா இருக்கார்ல, அவர் பொண்டாட்டிக்கு பிறந்த மூத்த மையன்னு சுற்றி விட்டு போயிடுவாங்க. பணம் தாங்க ஒரு மனுஷனை தீர்மானிக்குது. பணம் இல்லைன்னு நான் எத்தனை மோதிரம் போட்டிருக்கேன், இவ்வளோ போட்டிருக்கேன். கல்யாணம் காட்சிக்கு சாப்பிட போனோம்னா அப்படி மோதிரத்தை காட்டி சமயக்காரன்ட்ட அப்புறம் காட்டினோம்னா நல்ல பெரிய மனுஷனை பிறகு கூட கொஞ்சம் வச்சுட்டு போவோம், எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட போகிறீங்கல்ல, சாப்பிட போகும்போது அந்த சப்ளையருக்கு 10 ரூபா டிப்ஸ் கொடுங்க. வாங்க சார், இருங்க சார்ம்மா, உட்காருங்க சார்ம்மா. நீ டிப்ஸ் கொடுக்காம போ, தண்ணி பாட்டில் எடுத்து இப்படி டங்குன்னு வைப்பா. நீலாம் ஏன்டா வந்தாயின்னு? நானும் ஹோட்டலில் சாப்பிட போனால் டிப்ஸ் 50 ரூபா கொடுப்பேன். நான் வச்சு ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்த உடனே தானே நீங்கள் டிப்ஸ் கொடுப்பீங்க. நான் சாப்பிட உட்காந்து இலை போட்ட உடனே டிப்ஸ் இருந்தாப்பா தம்பி 50 ரூபாய்ன்னு கொடுப்பேன். சாப்பிட்ட முன்னாடியே கொடுத்தா அதுக்கு மரியாதையே தனி. நீங்கள் சாப்பிட உட்காந்தவுடனே 50 ரூபாய கொடுத்து மட்டன் சிக்கன் மீன் சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்து வைப்பா. நம்ம நல்லா சாப்பிட்டு வந்தாலும் முதலாளி தெருவில் போயிடுவான். நம்ம அப்படி டெக்னிக் பண்ணி சாப்பிட்டு முடிச்ச உடனே கொடுத்து என்ன ஆக போகுது கதை? முன்னாடியே கொடுத்தினா தேவையான கவனிப்புகள்லாம் இருக்கும். இப்படி பணம் தான் வாழ்க்கையில தேவை. சொத்துக்களை நோக்கித்தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று மஞ்சுநாதன் ஒரு கிளப்பு கிளப்பியிருக்கார். இதற்கெல்லாம் பதில் சொல்லி கிளப்பி விட வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி. வாமா. நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி.